ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் அமர் பேசுகிறேன். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். மெமர் என்ன மாதிரினா, ஒரு வெப்சைட்டில் இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபைலையோ ஒரு இடத்துல காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணோன்னா நமக்கு சம் அமௌண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஜாப்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஜாப்ஸ் பற்றி சொல்ல போகிறது கிடையாது, ஒரு பிஸ்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ நாம் எல்லாருமே வந்து ஒரு ஆன்லைன் ஆண்டர்பிரனராக மாறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் வீடியோ தான் இந்த வீடியோ. சரி, இந்த பிஸ்னஸ் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்? ஸோ பிஸ்னஸ்னால் எனக்கு எதை பற்றியுமே தெரியாது, எந்த ஒரு நாலேஜும் இல்லைன்னா நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்லை. இந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, வயது ஒரு தடை கிடையாது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒரு தடை கிடையாது, அண்ட் இதுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் தேவை, ஒரு லேப்டாப் தேவை ஏன்னா அதுவும் கிடையாது. ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும். பிஸ்னஸ்ங்கிறதால ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கணுமாங்கிற அந்த மாதிரி எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே ஆன்லைன் பிஸ்னஸ் தான். ஸோ இதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங், உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற எண்ணம் ஃபஸ்ட்டு இருக்கணும். அந்த ரெண்டாவது விஷயம், நீங்கள் கண்டிப்பாக டெய்லியுமே ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ நான் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகணும்னா கண்டிப்பாக அது செட் ஆகாது. அண்ட் மூணாவது விஷயம், ஒரு மினிமம் அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படும். மினிமம்னா ஒரு 1000 ஒரு 5000, 10000, அது உங்களோட சாய்ஸ் தான். உங்களால் என்ன கெப்பாசிட்டிக்கு பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 நிமிஷம் பார்த்துட்டு இதை பற்றி எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் என்னென்னா, ஆன்லைனில் கோர்சஸை வந்து நம்ம டீச் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ், செல் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். எடுத்தோடனே ஸ்டக் ஆகாதீங்க, ஏன்னா எனக்கு ஆன்லைன் கோர்சஸ் பற்றி எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு மைண்டில் வந்துடும். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், நம்ம ஈஸியாக அதை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு கம்பெனியை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த பிஸ்னஸோட வேல்யூ தெரியும். நாம் இப்போ பார்க்க போகிற கம்பெனியோட நேம் என்னென்னா, குவி, GUVI. ஸோ இவங்க மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்லைனில் வந்து கோர்சஸை வந்து டீச் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு சார்ஜஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ இது வெளியிலிருந்து கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு ஃபாரினர்ஸ் கம்பெனியோ இல்லை நார்த் இந்தியன்ஸ் கிரியேட் பண்ண கம்பெனியோ கிடையாது, நம்ம சென்னையில் சென்னை பசங்க கிரியேட் பண்ண ஒரு கம்பெனி தான் இந்த குவி அப்படிங்கிற கம்பெனி. ஸோ இதை மெயினாக கிரியேட் பண்ணது யாருன்னா, அருண் பிரசாத் அப்படிங்கிறவர், ஸ்ரீதேவி அருண் பிரசாத், அண்ட் மூணாவது எஸ்பி பாலமுருகன். ஸோ இந்த மூணு பேர் தான் இந்த குவியை கிரியேட் பண்ணாங்க, ஃபவுண்ட் பண்ணாங்க. இவங்க எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, 2011 ஒரு யூடியூப் சேனல் இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த யூடியூப் சேனலோட நோக்கம் என்னென்னா, மக்களுக்கு கோர்சஸ், அவங்களுக்கு தெரிஞ்சதை மக்களுக்கு இவங்க டீச் பண்ணணும் அப்படிங்கிறதான் இவங்க மெயின் மோட்டோ. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, அந்த பீரியடில் வந்து நிறைய கோர்சஸ் இருந்தது, பட் அது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருந்தது. ஸோ இப்போ இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு கோர்ஸ் படிக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்போ இவங்க இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து தமிழில், தெலுங்கில், மராத்தியில், இந்த மாதிரி அதர் தென் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் இல்லாமல் மற்ற மொழிகளில் கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், 2011 ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜியோ நெட்டு கிடையாது. ஜியோ நெட்டு கிடச்சதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய இன்டர்நெட் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். 2011 ஜியோ கிடையாது, நெட்டெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், வீடியோலாம் பார்க்கணும்னு நம்ம ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த பீரியட். ரெண்டாவது, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூட அப்போ அங்கே ரொம்ப பெரிய லெவலில் கிடையாது, அப்போ தான் 3G டெக்னாலஜியே வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த காலகட்டத்திலேயே அவங்க யூடியூப்பில் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கம்பெனி கூட அவங்க ரிஜிஸ்டர் பண்ணலை, ஒரு நம்பிக்கையில் ஃப்யூச்சரில் வந்து ஆன்லைனில் தான் வந்து கிளாஸஸ் எல்லாம் எடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு ப்ரிடிக்ஷன், ஒரு ஃபோர்காஸ்டிங் அவங்களுக்கு அப்பயே இருந்திருக்கு. ஸோ 2011 அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் போக 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 இந்த கான்செப்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருக்காங்க, கற்றுக்கிறதுக்கு நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து ரெடியாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க ஒரு 10 வருஷம் ஸ்ட்ரகிளில் வந்து கிராஜுவலாக
இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா 2020 வந்து கிட்டத்தட்ட 400 காலேஜஸ்க்கு வந்து இவங்க டீச் பண்ணியிருக்காங்க இவங்களோட ஆன்லைன் கோர்சஸை. கிட்டத்தட்ட 60,000 பார்ட்டிசிபென்ட் இவங்க கிட்ட இருந்திருக்காங்க. ஸோ இதை விட இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா 2021 600,000 ஆன்லைன் யூசர்ஸ்க்கு வந்து இவங்க ஆன்லைன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கோர்ஸை சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுவும் வித்தின் 24 hours. உலகத்திலேயே யாருமே இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணதில்லை. இவங்க தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ மாசாக இவ்வளோ பேர்த்துக்கு வந்து இந்த கோர்ஸை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக இவங்க வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்லேயும் இந்த கம்பெனி GUVIங்கிற கம்பெனி கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் படைச்சிருக்கு இந்த ஆன்லைன் டீச்சிங் கோர்ஸ்லேயே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் டீச்சிங் கோர்ஸ் சொன்னோடனே நமக்கு கொஞ்சம் ஜர்க்காக இருக்கும். ஸோ நமக்கு வந்து டீச்சிங் தெரியாது, நான் எனக்கு என்ன தெரியும் நான் போய் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய நெகட்டிவ் திங்ஸ் நமக்கு வந்திருக்கும். இவங்களது பார்த்திங்கன்னா நெட்டு அந்தளவுக்கு ப்ராப்ளம் இல்லாத பீரியட்லேயே இவங்க இந்த கான்செப்டை கொண்டு வந்து இன்றைக்கி இந்தளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு என்ன அட்வான்டேஜஸ்னா, இன்றைக்கி கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைன், நிறைய பேரில் ஈவன் ஒரு எல்கேஜி குழந்தையிலேருந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே நம்ம ஆன்லைனில் தான் நம்ம படிக்கிறோம். ஸோ நம்ம ஆன்லைனில் கோர்ஸ் சொல்கிறோங்கிறத வந்து நம்ம எடுத்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆல்ரெடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லா பேரண்ட்ஸுக்கும் இந்தியாவில் இருக்கிற நாட் ஓன்லி இந்தியா வேர்ல்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே அதை பற்றின அவேர்னஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் நாம் ஆன்லைன் கோர்ஸிங் பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும். இந்த கம்பெனி அச்சீவ் பண்ண மாதிரி இந்த 3 ஆண்டர்பிரனர்ஸ், யங் ஆண்டர்பிரனர்ஸ் இவங்க அச்சீவ் பண்ண மாதிரி நம்மளாலையும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் நான் இவங்களோட ஹிஸ்ட்ரியை சொன்னேன். சரி, இப்போ இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு தேவைப்படுறது என்னென்னா, நம்ம வந்து ஆன்லைனில் வந்து ஒரு கோர்ஸ் ஒன்று ரெடி பண்ணி நம்ம ஆன்லைனில் சேல் பண்ண போகிறோம். இதுதான் இதனோட கான்செப்ட். இப்போது நமக்கு கோர்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக அதை வந்து ரெடி பண்ணி நம்ம சேல் பண்ணிடலாம், அங்கே நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. இப்போ நமக்கு கோர்ஸும் தெரியாது, இதை பற்றி எந்த ஒரு நாலேஜும் கிடையாது, என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது எந்த டாப்பிக்கில் பேசுகிறதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ இந்த ஸ்டேட்டில் நம்ம இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுனா, நமக்காக கோர்சஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து அந்த கோர்ஸை நம்ம வாங்கிக்கிறோம், நாம் ஒரு இடத்துல சேல் பண்ணுறோம். இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நார்மல் பிஸ்னஸ் தான். தொழில் பண்ணுற எல்லாருமே அவங்க விற்கிற பொருளை தயாரிக்கணும்னு அவசியம் கிடையாது. தயாரிக்கிற ஒரு ஆள் இருப்பான், அவங்ககிட்டருந்து அந்த பொருளை வாங்குவாங்க, நாம் ஒரு ப்ராஃபிட் வச்சு யாருக்கு தேவையோ அவங்கக்கிட்ட சேல் பண்ணுவோம். அதுதான் நம்ம இப்போ ஆன்லைனில் பண்ண போகிறோம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி, பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, இப்போது நம்ம வந்து என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். நிறைய கோர்ஸ் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். ஒரு எத்திக்கல் ஹேக்கிங்கை பற்றி நீங்கள் பண்ணலாம், ஒரு இமெயில் மார்க்கெட்டிங்கை பற்றி நீங்கள் பண்ணலாம், இல்லை ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பற்றி பண்ணலாம், இல்லை ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு எத்திக்கல் ஹேக்கிங்கை பற்றி நம்ம கோர்ஸை நம்ம சேல் பண்ணுறதை இமேஜின் பண்ணிக்கோங்க. சரி, இந்த கோர்ஸை நம்ம எங்கே போய் நாம் வாங்குறது அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் fiverr.com ஒன்று இருக்குது, ஃப்ரீலான்சிங் வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் வெப்சைட் போங்க, கோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு டைப் அடிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் அவங்க சொல்கிறாங்களோ அது எல்லாமே நமக்கு வந்து சேல் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் உருவாக்கி நம்ம கையில் கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து அவங்க சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பேசிக் பாருங்கள், 800 கிட்டத்தட்ட 1200, 5000, 12,000 இந்த மாதிரி வேரியேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ உங்களால் எந்த பட்ஜெட் அஃபோர்ட் ஆகுமோ அந்த பட்ஜெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த பர்சன்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இவங்க வந்து உங்களுக்கு அந்த கோர்ஸை க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் பயப்பட தேவையில்லை. இவங்ககிட்ட பணம் கொடுத்துட்டு கோர்ஸ் இவங்க சரியாக கொடுக்கலன்னா நம்ம லாஸ் ஆகிடுவோமே அப்படிங்கிற பயம் தேவையில்லை. ஏன்னா நம்ம ஃபைவர் மூலமா போக போகிறோம். இங்கே எப்படி நடக்கும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணுவீங்க, அவங்க சார்ஜஸ் நீங்கள் உங்கள் டிமாண்ட் கொடுப்பீங்க, அவங்க சார்ஜஸ் சொல்லுவாங்க. டீல் ஓகே ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைவருக்கு பே பண்ணுவீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணிக்குவாங்க. இந்த கோர்ஸ் யார் டெவலப் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட கோர்ஸை வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட கொடுப்பாங்க. 2 days 20 டேஸ் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க நீங்கள் சாட்டிஸ்ஃபைடானு பார்க்குறதுக்கு. ஒன்ஸ் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃபைவர் அவங்களுக்கு அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணும். இல்லை நீங்கள் சொன்னது சாட்டிஸ்ஃபைட் இல்லை, அவங்க செஞ்சு கொடுத்த வேலையில் திருப்தி இல்லைன்னு நீங்கள் ஃபைவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் ரிட்டன் பேக் உங்களுக்கே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் பணம் லாஸ் ஆகும் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தேவை கிடையாது. இதில் நீங்கள் எந்த கோர்ஸ் ஆனாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்லாம் எதிர்பார்க்குறது எத்திக்கல் ஹேக்கிங் கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க, கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் எத்திக்கல் ஹேக்கிங் டாபிக் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போ கோர்ஸ் எங்கேருந்து நம்ம வாங்குறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு இடத்துலேருந்து நம்ம காப்பி பண்ணுற இடம் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து சேல் பண்ணணும். சேல் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அதில் ரொம்ப ஃபேமஸ் வந்து யுடேமி. யுடேமியில் போய் பார்த்தீங்கன்னா, சும்மா நீங்கள் யுடேமி வெப்சைட்டில் போய்ட்டு எத்திக்கல் ஹேக்கிங்னு போடுங்க, இங்கே பாருங்கள் நிறைய நமக்கு லிஸ்ட் ஆகும்.
இந்த லிஸ்ட்டில் பாருங்கள், ரிவ்யூஸே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் 5,700 பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அந்த கோர்ஸோட சார்ஜஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட 3,500 போடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 12,000 பேர் இந்த கோர்ஸில் ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா ஒரு ஆள் 3,500 கொடுத்து அந்த கோர்ஸை வாங்கினா தான் அவனால் ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு சின்ன கேல்குலேட் போட்டு பாருங்கள், 12,000 × 3,500 இந்த கோர்ஸ் கிரியேட்டர் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாரு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கோர்ஸ் வாங்குறது இடமும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, சேல் பண்ணுற இடமும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ யுடேமியில் மட்டும்தான் சேல் பண்ணணுமானா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் கூகுளில் போய்ட்டு யுடேமி ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு டைப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஷேர்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அங்கேயும் நீங்கள் கோர்ஸை சேல் பண்ணலாம். அந்த மாதிரி வெலாசிட்டின்னு ஒன்று இருக்குது, கோர்ஸ் எரான் இருக்குது, இடிஎக்ஸ்னு இருக்குது, இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. நீங்கள் வாங்க போகிறது ஒரே ஒரு டைம் தான். ஒரு டைம் நீங்கள் இந்த கோர்ஸை வாங்கிட்டு இந்த 10 இடத்துல நீங்கள் சேலுக்கு இதை அப்ளை பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்கு சேல் நடக்கும். நீங்கள் பிஸ்னஸ் இதிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு இன்னொரு கான்செப்ட் இருக்குது, ட்ரையல் வெர்ஷன் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு இது வந்து நீங்கள் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரையலில் பார்த்துக்கலாம். ஸோ ட்ரையல் எப்படின்னா, நீங்கள் கூகுளில் போய்ட்டு PLR வீடியோஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா buyqualitypLR.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, நிறைய வெப்சைட் இருக்குது. இது நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே லிஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதையாக டிஸ்பிளே ஆகும். ஒன்று வந்து ஃப்ரீ கோர்சஸ், அந்த கோர்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த ஒரு காப்பிரைட் கிளைமும் உங்கள் மேலே வராது, எந்த லீகல் ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க, இது ஃபுல்லாக ஃப்ரீ. அதே சமயம் இங்கே ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் வீடியோ ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்கு அவங்க சொல்கிற சார்ஜ் கொடுத்து நீங்கள் வாங்கி நீங்கள் இன்னொரு இடத்துல விற்கலாம். சரி, இப்போ சார்ஜ் வாங்குறத விட நம்ம ஃப்ரீ ஆஃப் கோர்சஸ், ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணிட்டு அந்த கோர்ஸ் ஒன்று ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுங்கள். இங்கே டவுன்லோட் பண்ணதை உடேமி இந்த ஸ்கில்ஸ் சார் இந்த வெப்சைட்லாம் அப்லோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா எப்படி நம்ம அப்லோட் பண்ணணும், என்னென்ன இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இந்த ஃப்ரீ கோர்சஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இந்த ஃப்ரீ கோர்ஸ் உங்களுக்கு கிளிக் ஆனால் கூட உங்களுக்கு 0 cost வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ ஒரு இடத்துல ஒரு கோர்ஸை காப்பி பண்ணுறோம், ஒரு இடத்துல ஒரு கோர்ஸை நாம் சேல் பண்ணுறோம். ஸோ இதுக்கு எந்த ஸ்கில்ஸும் கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டியது வந்து நல்ல கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள், அதுக்குண்டான அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், டெய்லி இதுக்கான ஒர்க்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே வரும். இன்றைக்கி ஆன்லைன் கோர்சஸ் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த கோர்ஸ், இந்த பிஸ்னஸ் மெத்தட் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.